رسول الله رسول الله رسول الله رسول الله رسول الله ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتم التنزيل العلي والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளப்பெரும் கருணையாளர் அல்லாஹ்வினை போற்றியவனால் புகழ்ந்தவனால் இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது செய்த மாம்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் நாம் எல்லாம் இந்த ரமலானை முழுமையாக அடைந்தவர்களாக பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்திலே ஒரு சில செய்திகளை நான் உங்கள் முன் எடுத்து வைப்பதற்கு விரும்பியவனாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு இன்னல்லாஹ லா யுகையிரு மாஃபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாஃபி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதாக இல்லை, உறுதியாக சொல்கின்றான். வசனம் எப்படி ஆரம்பிக்க இன்னல்லாஹ்ன்னு சொல்கிறான், நிச்சயமாக நான் உங்களை மாற்ற மாட்டேன். எது வரைக்கும் உங்கள் மீது நீங்கள் அக்கறைப்பட்டு உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை நான் உங்களை மாற்றுவதாக இல்லை. ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான செய்தி. மக்களில் அதிகமானவர்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பது இரண்டு விஷயம். ஒன்று இறையச்சம், இரண்டு நற்பண்பு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் கையாள தெரிந்து கொண்டால், கற்றறிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் சுவனம் நம் மீது ஒரு உறுதி செய்யப்பட்ட விஷயமாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், லா உலிவு அமல ஆமிலு மின்கும் மின் தகரின் அவ் உன்சா பாலுக்கும் இம்பால். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் செய்த நல்ல அமல்களை நான் மீன் அடிக்க மாட்டேன். அப்போ என்ன தெளிவாக தெரியுது, அமல்கள் செய்தால் அல்லாஹ் கூலி தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றார். அப்போ அமல் எவ்வாறு செய்ய வேண்டும், எதுவெல்லாம் அமல்கள், எப்படி நாம் அதை அடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படை கல்வி அறிவு ஞானம் அது நமக்கு வேணும். இப்போ இறையச்சம் என்பது ரெண்டு விஷயம் சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய தூதர், ரெண்டு விஷயம் சொர்க்கத்தில் அதிகமான மக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இது இரண்டு, ஒன்று இறையச்சம் இன்னொன்று நற்பண்பு. இப்போ இறையச்சம் என்பதை எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கோம், அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம உருவாக்கணும். நற்பண்பு என்பதில் நாம் இன்னும் விளங்காமல் இருக்கின்றோமோ என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நான் செய்கிறேங்க. நமக்கு முன்னால் எனக்கும் உங்களுக்குமாக நசீகத்துக்களாக எடுத்து வைக்கின்றேன். நற்பண்பு அப்படின்னா பொதுவாக உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சிரிச்ச முகமாக இருக்கணும், யாரை பார்த்தோன்னே ஹாய் சொல்லணும், எப்பொழுது எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், காமனாக சொல்கிறாங்க. இஸ்லாம் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது நற்பண்பு என்ன அப்படின்னு. நற்பண்பு நம்மகிட்ட எப்போ வரைக்கும் ஏற்படாது அப்படின்னா,
பிறர் மீது இரக்கம் காட்டாதவரை, பிறர் மீது பரிவு காட்டாதவரை, பிறர்களை பண்பு பாராட்டாதவரை நம்மிடம் நற்பண்பு ஏற்படாது. உதாரணமாக அல்லாஹ்வுடையதோர் சொல்கிறாங்க, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர் மீது வானில் உள்ளவன் இரக்கம் காட்ட மாட்டான். அப்போ பிறர் மீது இரக்கம் காட்டினா அல்லாஹ் நம்ம மீது இரக்கம் காட்டுறதா அல்லாஹ்வுடையதோர் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிறர் மீது இரக்கம் காட்டுவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் இரக்கம் காட்டுறோம், ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. ஒன்று ஒன்றா இறக்கம் காட்டுவோம். யாருக்கு காட்டுவோம் தெரியுமா? லெபனானில் சிரியாவில் அடித்தா, குண்டு போட்டா, இங்கேருந்து கொதிச்சலும் துவா செய்வோம். கூட இருக்கவனே செருப்பு கிழவன்ட்டு மிதிப்போம். எவ்வளோ முரண்பாடு பார்த்தீங்களா? கண்ணுக்கு தெரியாத மக்கள் மேலே ஒரு தாக்குதல் ஏற்படுத்தினா கொதிக்கின்ற நாம் அன்றாடம் வாழக்கூடிய, நம்மை அண்டி வாழக்கூடிய சகோதரர்களை, சகோதரிகளை, நம்முடன் உண்டு உறங்கி ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நசுக்குகின்றோம். எங்கூடிய ஒரு நற்பண்பு. அப்போ நற்பண்புன்னு என்ன நமக்கு தெரியலை. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றதுன்னா, அல்லாஹோட தூதருக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? கு அன்புசிக்கும் அகிலிக்கும் நாரா, அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். அப்படின்னா எந்த நற்செயலாக இருந்தாலும் தன்னிலிருந்து தொடங்க வேண்டும். நான் எங்கேயோ இருக்கவங்களுக்கு துவா செய்கிறது தவறில்லை, அதை விட 100 மடங்கு அதிகம் என்னுடன் இருப்பவர்களுக்கு ஒன்றால் துடிக்கணும். அப்படி துடிப்பு வராத வரைக்கும் நான் உண்மையான சகோதரத்துவத்தை புரிந்தவன் அல்ல, உண்மையான சகோதரத்துவத்தை நான் பேணுபவன் அல்ல. ஏன்? அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, மூமின் அனைவரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். மூமின் அனைவரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். அதில் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியாது? பகை பாராட்ட முடியாது, பண்பு பாராட்ட முடியாது. அப்போ எல்லோருமே நமக்கு முக்கியம். அப்போ எங்கேருந்து தொடங்கணும்? நாம் அதில் ஒரு செங்கல் தானே. அப்போ நாம் ஒரு செங்கலாக இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு உதவி செய்கிறாங்க இறக்கப்படுறது என்ன செய்யணும்? நமக்கு அடுத்து உள்ள செங்கலை பார்க்கணும். முதல்ல நான் இந்த பில்டிங்கில் உள்ள ஆப்போசிட்டில் ஒரு செங்கலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன இல்லை, இப்போ நியாயம் இல்லை. அப்போ என்னுடன் இருப்பவர்கள் மேலே நான் என்ன செய்யணும்? பரிவு காட்ட வேண்டும். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேனே. நம்ம மரண செய்தி கேட்டால் நமக்காக 4 சொட்டு கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு 4 இதயங்களை இந்த பூமியில் உண்டாக்கணும். பொண்டாட்டியும் இறந்துட்டா, மனைவி இறந்துட்டா கணவன் எழுவதோ கணவன் இறந்தால் மனைவி எழுவதோ இல்லை. பொதுவாக இன்னார் இறந்துட்டார் சொன்ன உடனே நல்ல மனுஷனாச்சே என்று கேட்ட உடனே கண்கள் என்ன செய்யணும்? கண்ணீர் வடிக்கணும். அப்படிப்பட்ட இதயங்கள் நமக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களை சம்பாதிச்சிட்டோம் சொன்னால் நாம் நற்பண்பில் இருந்தோம் என்பது ஓரளவு உறுதியாகிறது. அப்படி நாம் இருக்கின்றோமா? ஒன்று. ரெண்டு, குடும்பத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ளே ரத்த உறவுக்குள்ள யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் நமது முகம் வரவங்க யாவத்துக்கு வரணும். இது மிகப்பெரிய பாக்கியமுங்க, நல்லா விளையாடுங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம முகம் அவங்களுக்கு யாவத்து வரணும். அவன்கிட்ட போனியால் அவர்கிட்ட போகணும், இன்ஷால்லாம் அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், மான பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிரச்சனைனா யார் முகம் வரணும்? நம்ம முகம் வரணும். வந்துட்டால் நற்பண்புல 2வது படி எடுத்து வச்சுருக்கோம்னு அர்த்தம். 3வது, உதவி செய்யும் பொழுது பாராபட்சம் இல்லாமல் உதவி செய்ய வேண்டும். யாருக்கண்டாலும் எல்லாம் உதவி செய்த பற்றி எல்லாம் குரானில் சொல்லும்போது சொல்கிறான், உங்கள்கிட்ட வந்து வறுமையில் யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் நீங்கள் செய்ய உங்கள் பொருளாதாரத்திலிருந்து கொடுங்கங்கிறாங்கள. கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னு சொல்லிட்டு எல்லாம் அழகாக சொல்கிறான், அவங்களுடைய ஹக்கு உங்கள்கிட்ட இருக்குங்கிறான். நான் தந்தனை ரிசுக்கு அதில் அவங்களுக்குள்ள சேர்த்து தப்பா தந்திருக்கிறேங்க. எப்படி ஒரு அற்புதமான மார்க்கம் பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அப்போ இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் அடுத்தவங்க மீது இறக்கம் காட்டுறது உதவி செய்ததில் நாம் இன்னும் கொஞ்சம் முனைப்பாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நல்ல வளைக்கிடுங்க. பெருநாளில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கூட இருக்கிறவங்க இல்லையா, அவங்க எனக்கு தெரிஞ்ச சம்பவம் அங்கே இங்கே யாரையும் நான் சொல்லி கட்டலை, எனக்கு நேரடியாக ஏற்பட்ட அனுபவம், எனக்கு மிகவும் வேண்டியவர். என்ன பண்ணுவார்னா, கூட இருக்கவங்கள்ட்ட பூரா அவர் வந்து பொருளாதார விஷயத்தில் நல்லா ஒரு நேர வழி காட்டணும், காப்பாற்றணும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, பொய்யான வாக்குறுதி, அமானித மோசடி எல்லாம் பண்ணுவான். பெருநாள் வந்துட்டு என்ன செய்வானோ, ஆடோக்கு வாடகைக்கு ஆட்டோ எடுத்து மூட மூடியாக அரிசி ஏற்றி வச்சுக்கிட்டு யார் அவங்க கூட ஏமாந்துக்கிட்டு இருக்கானோ, யார் திட்டிக்கிட்டு இருக்கானோ அவனை வச்சுக்கிட்டே அரிசி கொடுக்க சொல்லுவான். எப்படி அது தர்மம் உயிரோட்டு உள்ளதாக இருக்கும்?
ஒரு பக்கம் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டு அவனை வச்சுக்கிட்டே எல்லாருக்கும் அரிசி வளம் பார்த்தியா, இன்னைக்கு எவ்வளோ அரிசி கொடுத்துட்டே தெரியுமா? பிரயோஜனம் இல்லை. முதல்ல உனக்கு யார் கையேந்தணும்? துவா செய்ததுக்கு உன் கூட இருக்கிறவன் செய்யணும், கையேந்தணும். உன் கூட வச்சு தொழுதுக்கிட்டு இவன் ரப்ப இவன்ட்டு என்னை காப்பாற்றி சஜியால் கேட்டால் என்ன செய்ய முடியும்? அப்படிதான் சம்பவங்கள் இருக்குது. கூடவே சே தொழுதுக்கிட்டு இந்த கொடியம்ன்றது என்னை காப்பாற்றுற மாதிரி நான் மாட்டிக்கிட்டு முடிக்க போக முடியாமல் இருக்கேன், காப்பாற்ற சொல்லக்கூடிய சம்பவங்களெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நற்பண்பு என்பது எப்படின்னு சொன்னால், பிறருடைய இதயத்தில் நம்ம இடம்பெறணும், ஓடி சென்று கனிவுடன் பார்க்க வேண்டும், சொந்த பந்தங்களை பேண வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு காரியம் செய்துவிட்டு அவர் நம்மளை வந்து மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நாம் செய்த நல்ல அமல்கள் எல்லாம் அங்கேயே அழிந்துவிடும். உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நிச்சயமாக நாம் செய்கிற உதவிக்கும் பரிசுலாம் என்ன செய்ய முடியாது. இங்கிலீஷில் எவ்வளோ ஒரு வார்த்தை தேங்க்ஸ்மா, அரபில் ஜிசாக்கல்லா ஹைரான்னு சொல்ல முடியும், கூலி தர முடியுமா? இதை சிந்திப்பதில் நாம் அதெல்லாம் வார்த்தைகள், கூலி அல்ல. கூலி யார் தான் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். அப்போ ஒரு விஷயம் செய்யும் பொழுது இதற்கான கூலி என் ரப்பிடம் இருக்கிறது, இவர் எனக்கு பொருட்டில்லை, என் ரப்பிட்ட கூலிக்காக நான் இவர்கள் செய்கிறேன். இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு பொருளியல் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் உதவி செய்து விட்டு அவங்க முகம் நம்மளை பார்த்து நல்ல முறை சிரிக்குதா, காலந்த நேரம்ல நம்ம விஷ் பண்ணுறாங்களா என்று எதிர்பார்க்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் பிறர் மீது என்ன செய்ய வேண்டும்? இலக்கம் காட்டி நட்பன்பு செய்ய வேண்டும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நாம் செய்யாமல் தான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்துக்கிட்டு சொன்னால் நீதி வழங்குதல் நற்பண்புல மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நீதி வழங்கும் பொழுது நீதி, அந்த நீதி உங்களை சார்ந்தவர்களை, உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய இரத்த சொந்தங்களை பாதிச்சாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க? நீதி செலுத்துங்கள்ங்கிறான். இதெல்லாம் வந்து இறையச்சமெல்லாம் நடக்கவே செய்யாது. அதனால தான் இறையச்சத்து நற்பண்பையும் அல்லாஹ்வோட தூதரை நாங்கள் சேர்த்து சொன்னாங்க. இறையச்சம் இல்லாமல் நீதி செலுத்த முடியாது. நீங்கள் நாட்டில் பார்க்குறோம், என்ன என்ன வழக்கு, எந்த வழக்குனா இருந்தாலும் என்ன தீர்ப்புனாலும் வாங்கலாம், எந்த வழக்குக்கும் எந்த தீர்ப்பையும் வாங்க முடியும். ஆவணங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் கவனிக்க வேண்டும் என்று கவனிச்சு அவங்க நம்ம திரும்ப கவனிக்க வேண்டும் என்று கவனிச்சிடுறாங்க. இது இறையச்சம் என்பது அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீதி செலுத்துதல். இந்த நீதி செலுத்தக்கூடிய பண்பும் நம்மகிட்ட வரணும். இதுவும் நற்பண்புல மிக முக்கியமான பண்பு. நம்ம நற்பண்பு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருக்கோம், இல்லை, இறையச்சத்துடன் கூடிய நற்காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்து கொண்டே இருக்கணும். நீதி செலுத்தல் என்னது தான், மாம்பரும் உபகாரம், பாதிக்கப்பட்டவங்க செய்கிற மாம்பரும் உபகாரம், நீதி செலுத்துதல். எந்த அளவுக்குன்னு பாருங்கள், நீதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இடத்த கொடுக்குன்னு பாருங்கள். இரண்டு நபர்கள் அவங்களுடைய நிலத்தகராறில் அல்லாவோட தூதரை வந்து சந்திக்கிறாங்க. இரண்டு நபர்கள், ஒருவர் யூதர், இன்னொரு முஸ்லீம். அல்லாவோட தூதரத்தில் வந்து அந்த நிலத்தகரார் சம்பந்தமாக சொல்லும் பொழுது அந்த யூதர் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார், அதற்கான விஷயங்களை எல்லாம் சொல்கிறாரு. அந்த முஸ்லீம் சொல்கிறாரு, அல்லாஹ்வோட தூதர் எல்லாரும் கேட்டுட்டு இது நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு நான் தீர்ப்பு சொல்கிறப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பு யூதருக்கு சாதகமாக இருந்தது. இதுதான் இஸ்லாம். ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுது, தீர்ப்பு அல்ல, சாதகமாக சொல்லக்கூடாது, உண்மையிலே இருந்தால் சொல்ல வேண்டும். அவர் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வோட தூதர் யூதருக்கு தீர்ப்பு சொன்னாங்க. இவர் ஒரு பக்கம்தான் வந்து எல்லாத்துமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவர்கிட்ட தான் நீங்கள் ஒப்படைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டாங்க. வருது வழியிலேயே அந்த முஸ்லீமுக்கு என்ன செஞ்சுன்னா மனசு குறுகுறுங்க. ஏன்னா அல்லாஹ்வோட தூதர் போகிறான், அவங்க முஸ்லீம், நம்ம முஸ்லீம்னா நமக்கு ஒரு சாதகமாக வழக்கு முடிவுக்கு வரும்னு பார்த்தா இந்த இங்குள்ள கோட்டு மாதிரியே நினச்சிக்கிட்டார். அவர் பாவம் இங்குள்ள கோட்டு மாதிரியே நினச்சிக்கிட்டார், சாதகமாக நமக்கு வரும் வாங்கிடலாம்னு நினச்சி போனார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க செஞ்சாங்க, சரியாக தீர்ப்பு சொன்னாங்க, அது இவருக்கு பாதிப்பாயிருச்சு. திரும்ப வரது வழியில் வேற ஒரு ஆளை போய் சந்திப்போம், அவர் நல்ல தீர்ப்பு சொல்லுவார்னு யூதர் சொன்னார். நீங்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் என்று யாரை ஏற்றுக்கொண்டீங்களோ அவரே தீர்ப்பு சொல்லிட்டார், அதை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் யார்கிட்ட போனாலும் எனக்கு பிரச்சனை, வாங்க போவாங்க, ஏன்னா அவர் உறுதியாக இருக்கார், அவர்கிட்ட விஷயம் இருக்குது. வரது வழியில் யாருடைய வீடு இருக்குன்னு சொன்னால் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீடு இருக்குது. அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வோட தூதரை பார்த்துட்டு வரோம், இந்த மாதிரி வழக்கு எல்லாம் சொல்கிறோன்னு அதெல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன தீர்ப்பு வந்து இவருக்கு சாதகமாக இருக்கும், முஸ்லீமாக இருக்கேன் எனக்கு சாதகம் இல்லை, நான் இருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. போயிட்டு அழகான முறையில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, மாலை எடுத்துகிட்டு வந்து அந்த முஸ்லீமை அங்கேனே செஞ்சாங்க, வெட்டிட்டாங்க. ரோட்டில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, வீட்டு வாசம் முன்னே நடக்கும். எப்படி செய்தி பெறப்போனால் உமர்
ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டார். பெரிய ஃபித்னாவாது. ஒரு உமர் ஒரு முஸ்லீமை கொலை செய்து விட்டார்ன்னு அப்படியே காட்டு தீயா செய்தி வர்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அழைப்பு வருது. இவங்களும் போய் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறாங்க என்ன நடந்துன்னு கேட்குறாங்க. இன்னும் மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவளை கேட்டுட்டு வெம்பரில் ஏறி நின்றுட்டு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்கள் உமர் முஸ்லீமே கொல்லவில்லைன்ட்டாங்க. இவ்வளோதான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லி இவ்வளோதான் இருக்கும். உமர் ஒரு முஸ்லீமே கொல்லலை. அவன் கொண்டது யாரும் இல்லை, ஒரு முஸ்லீம் இல்லை. அப்படியே என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தீர்ப்பை ஏற்க மறுத்தவன் யார் இல்லை, முஸ்லீம் இல்லை. இதுதான் இந்த சம்பவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? நமக்கு சில விஷயங்கள் என்ன செய்வோம், ஃபத்வா கேட்போம். பள்ளிக்கு வருவாங்க, பயானுக்கு வருவாங்க, சும்மாவுக்கு வருவாங்க, இரவு பயானுக்கு வருவாங்க. நம்ம அவட்ட கேள்வி வைப்போம். அவர் சொல்கிறது நமக்கு சாதகமாக இருந்தால் நம்மளோட கேள்வி அவரோட முடிச்சுக்கிடுவோம். இல்லைன்னா ஒவ்வொரு தாயாக பார்த்து அதே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும் நமக்கு திருப்தி ஏற்படுற வரைக்கும், நமக்கு சாதகமாக எவரா சொல்கிறது வரைக்கும், இல்லை சாவர வரைக்கும் கேட்குது. அப்போ இவங்கள்ட்ட என்ன இல்லை, ஈமானுடைய நிலைப்பாடு சரியில்லை. அதுக்கு என்ன அடிப்படை விஷயம் சொன்னால் மார்க்கம் இல்லை. மார்க்கும் சொல்கிறது நாம் கேட்கணுமா, நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கும் சொல்லணுமா? இது கூட தெரியாத மக்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீதி செலுத்துதல் என்பது நற்பண்புல உள்ள மிகப்பெரிய விஷயம். நம்மிடம் ஒருவேளை ஒரு காரியம் இது மாதிரி வருவதாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக சரியான முறையில் நீதியை நாம் செலுத்த வேண்டும். அதை முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்துக்கிட்டு சொன்னால் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி. ஏற்கனவே சொன்ன உதவி எல்லாருக்கும் செய்கிறது. இந்த உதவி என்ன அப்படின்னு சொன்னால் உதவி செய்து விட்டு சொல்லி காண்பிக்காமல் இருக்கணும். இது நற்பண்புகளில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உதவி செய்து விட்டு சொல்லி காட்டி அவர்களை நோவினை ஏற்படுத்துவதை விட அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது ரொம்ப சிறந்ததுன்ட்டான். நீ நம்மளாம் எப்படி ஒரு உதவி செஞ்சால் நான் எனக்கு சொல்லிக்காட்டணும்னா இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். சொல்லிக்காட்டணும் இல்லைன்னா ஏன் இருந்தால் ஏன் சொல்கிறேன்? இது என்னது இது? இப்படித்தான் நம்மகிட்ட ஒரு வியாதி இருக்குது. அநேகர்கிட்ட அந்த வியாதி இருக்குது. அவங்க நல்லா விளங்கிடுங்க. இந்த மக்கள்லாம் யாருன்னா நல்லவர்கள். அதே நான் சொல்லிக்கிட்டேன். இவங்க அநியாயக்காரங்க, அக்கிரமக்காரங்க. இவங்களுக்கு என்ன தெரியலை, செஞ்சதை சொல்லிக்காட்டினா அதை அழிஞ்சு நாசமாயிரும், நமக்கு நன்மை கிடைக்காத விஷயம் உறுதியாக தெரியலை. அப்படி தெரிஞ்சால் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன் உறுதியாக தெரியலைன்னா மார்க்கம் முறையாக கற்றுக்கொள்ள முன் வரவில்லை. மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்ள முன் வரவில்லை. அப்போ மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு விஷயத்துக்குமான அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வதுதான் மார்க்கம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இதை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது சொல்லிக்காட்டக்கூடாது. சில பேர் உதவி செஞ்சுட்டு அவர்கிட்ட சொல்லிக்காட்ட மாட்டாங்க, அவரை தவிர எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவருக்கு நான் அதை செஞ்சேன், அவருக்கு நான் அதை செஞ்சேன், அவருக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, நன்றி இல்லை. இப்போ துபாயிலிருந்து நம்ம தம்பி ஒருத்தன் போட்டு காட்டிருக்கிறான், என்ன காட்டிருக்கிறான், கேள்வி என்ன இருக்கிறான், எனக்கு ஒரு நேரத்தில் என் குடும்பத்தில் இன்னார் நிறைய உதவி செஞ்சாங்க, இப்போ அதையெல்லாம் சொல்லிக்காட்டி எங்களை ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க, இப்போ நான் அவர்கள்ட்ட உறவை பேணணுமா வேண்டாமான்னு கேட்டான். அப்போ ஒரு ஹதீஸ் ஒன்று எடுத்து அவனுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். என்ன தெரியுமா, அல்லாஹ் உடைத்தவர் சொல்கிறாங்க உறவை பேணக்கூடிய விஷயத்தில் பதிலுக்கு பதில் உறவை பேணாதீர்கள். நாங்கள் இப்போ சாபங்கள் கேட்காங்க, அல்லாஹ்வின் தூதரே பதிலுக்கு பதில் உறவை பேணுதுன்னா என்னன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் உத்தர சொல்கிறாங்க அவர்கள் என்ன நல்ல மாதிரி நடந்து கொண்டால் நீங்கள் நன்மாதிரி நல்ல மாதிரி நடந்து கொள்வதும், அவர் உங்களிடம் மோசமாக நடந்து கொண்டால் நீங்கள் மோசமாக நடந்து கொள்வதும் தான் பதிலுக்கு பதில் உறவு கொள்வது. அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் உறவை சரியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியம். இதுதான் உறவை பேண சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை தம்பிக்கு போட்டு டென்ஷனா இதுதான், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் எப்படி இதை ஏற்றுக்கிட்டேன்னா மார்க்கு இதுதான், உனக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கியா, இல்லை மார்க் அடிப்படையில் உனக்கு கருத்து கேட்டியா, நீ அதை முதல்ல முடிக்குவா. ஒன்று திருப்திப்படுத்த எனக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, எனக்கு அதுக்கான விஷயம் இல்லை. இது மார்க்கம், ஏற்றுக்கிட்டினா மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதாகும், இல்லை நான் புறக்கணித்ததாகும், நீ குற்றவாளியாகவே பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரிதான் என்று மறு மெசேஜ் போட்டு நீங்கள் சொல்ல சரிதான், அவங்க எதை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் சரியாக இருந்துக்கிட்டே அப்படிங்கிறான். மனுஷன்தான் அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ணுன்னா ஒரு காலத்தில் நல்ல இன்னும் மக்கள்கிட்ட மட்டும் என்ன தெரியுமா, ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நல்லா உதவி செய்வாங்க. அதே நம்ம கொஞ்சம் மேலே வந்த உடனே எப்படி பார்ப்போம்னா பொறாமல் வந்துடும், என்கிட்ட வாங்கி தின்ன பயம், இவன் எப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுதான் சேர்த்தா அப்படித்தான் கெடுப்பான். மனசில் வந்து இந்த வார்த்தையை போட்டுட்டு நாக்களை லேசாக முணுமுணுக்கு வச்சுருவான். இவர் செய்த அத்தனை தர்மம் சதக்காவும் பாழாயும்.
குற்ற வார்த்தை பொறாமை ஏற்படுத்தி விட்டுருவான். எப்படி வரும்? ஏய், நம்மகிட்ட உதவி இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான் அப்படிம்மா. ஏன் உன்கிட்ட உதவிவங்கன்னா வாழ்க்கையில் மேலே வரக்கூடாதா? அப்போ நம்மளுடைய எண்ணம் எதிர்வாப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மேலே வரக்கூடாது, இது உதவியா, இது அடிமைத்தனம். இது அவருக்கு தெரியலை, நம்ம அடிமைப்படுத்த தான் முயற்சி பண்ணியிருக்கோம் என்பது அவருக்கு தெரியலை. இப்போ இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி தீய செயல்களை நாம் செய்யாமல் இருப்பதில் விலகிக்கொள்வது தான் நற்பண்புகள். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நாம் என்ன செய்யணும்? நல்ல முறையில் படித்து வச்சுருக்கணும். அப்போ நற்பண்புகள் என்பது சாதாரணமான விஷயமே அல்ல, அது பழக 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 பயிற்சி எடுப்பதன் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய நற்பண்புகள் மாதிரி உலகத்தில் யாருமே கற்றுத்தரல. எல்லாம் விளைவிக்கங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்து விட்டாலும் அல்லாஹ்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டா, அது என்ன பாவம் இருந்தாலும் எவ்வளவு மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கங்கிறான். அல்லாஹ் இணை வைக்க பாவத்திலிருந்து ஏனைய பாவங்கள் வரைக்கும் பிற மனிதனுக்கு அநீதி செய்ததை தவிர எல்லாவற்றையும் எல்லாம் மன்னிக்கங்கிறான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் ஒரு எல்லாம் என்ன இது மூலம் என்ன செய்தி சொல்ல வரா, நீ எப்படியாவது மரணிக்கிறதுக்குள்ளே திருந்தி மனுஷனாக வாழ்ந்துரு, என்னுடைய அடியான மாறிடு, என்னுடைய ரகுமத்தில் நீ வந்து நம்பிக்கை இழந்துடாத, நீ உனக்கு நீ அநியாயம் பண்ணியிருக்க, அக்கிரம் பண்ணியிருக்க, வா என்கிட்ட வா, நான் உனக்கு சுத்தப்படுத்திடுறேன், உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், நரகத்துக்கு போயிடாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தியை சொல்கிறான். இப்போ இந்த செய்தியில் நமக்கு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, சிலவர் ரொம்ப மோசமானவனாக இருப்பான், அநியாயக்காரனாக இருப்பான், அவன் விஷயத்தில் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது தெரியுமா, அல்லாஹ் உடைய ஒன்றை மன்னிக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. இது ரொம்ப டேஞ்சருக்கு, நீ சொல்லும்போது நியாயமாக தான் இருக்கும், அவ்வளவு அவன் அவ்வளவு ஜகிலாக இருப்பான், அயோக்கியனாக இருப்பான், அப்படி தான் வார்த்தை வரும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒருவரை அல்லாஹ் வந்து நாடினால் மன்னிக்கின்றான், நாடினால் தண்டிக்கின்றான். ஐயோ அத்திபு மகேஷா பயகுபிரு மகேஷா, இது அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் உள்ளது. அப்போ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் நான் எதில் கையை விடுதேன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை விடுது. பெரிய குற்றம் இது, இது நம்ம குற்றமாக தெரியுதா? ஏ உன்னை அல்லாஹ்வுடைய மன்னிக்க மாட்டான்னு சொல்கிறோம், இது குற்றமாக தெரியுதா? தெரியாது. என்ன காரணம்? கல்வி இல்லை. இப்போ அல்லாஹ் கொடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் பிற விஷயத்தில் என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க, பிற விஷயத்தில் நீங்கள் பொறாமப்படாதீங்க, பொறாமப்பட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்கள் கண் முன்னாலேயே அவனை வளர்த்தி உங்களை தாழ்த்தி விடுவான்ங்கிறாங்க. பொறாமப்படாதுங்கிறாங்க. நம்ம பொறாமப்படுறது சாதாரணமாக போடுறோம், இந்த மாதிரி பத்துவா கொடுக்க சாதாரணமாக கொடுக்குறோம். அப்போ அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொன்னால், மன்னிக்கிற விஷயத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிய ஹதீஸில் வரக்கூடியதை, ஹதீஸில் ஹுதுசி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முன்னால் நடந்த சம்பவம், உதாரணமாக சொல்லக்கூடிய கதை இல்லை, முன்னால் நடந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்துக்கு முன்னால் உள்ளது. ஒருவர் என்ன பண்ணுறா சொன்னால், கொலைகாரராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், நிறைய கொலை செஞ்சிட்டார். அவர் செய்த கொலை எண்ணி பார்க்குறாரு, 99 கொலை செய்திருக்கிறார், 99 கொலை. ஒரு ஒரு இடத்துல போய் கேட்குறாரு, எனக்கு இந்த இதிலேருந்து நான் வெளியில் வரணும், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, நான் அல்லாஹ்ட்ட எப்படி மன்னிப்பேன் தெரியாமல் இருக்கிறேங்கிட்டவுன்னு, இன்னும் ஊருக்கு போங்க, ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ரொம்ப விவரமான ஆள், அவர்கிட்ட போய் கேட்கறனால இவர் தேடி தெரிஞ்சு அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி கொலை செஞ்சிட்டேன், கொலையா அப்படின்னாரு. ஆமாம், ரொம்பலாம் இல்லை, 99 கொலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அவர் பதறி போய் அல்லாஹ் ஒன்று மன்னிக்கவே மாட்டானா, கோவம் வந்து 100 அடிச்சிட்டாங்க, 100வது கொலை செஞ்சிட்டாங்க. இது நடந்து சம்பவம் என்று அல்லாஹ்வுத்தர் சொல்கிறாங்க. 100 கொலை செய்த உடனே அவர் தன்னை அறியாமல் கதறி அழுகுதார், தன்னை அறியாமல் கதறி அழுகுதார், நாம் எந்த தப்புலேருந்து வெளியில் வர நினச்சனோ இந்த மனிதனுடைய சொல்லால் நான் கோபமுற்று மீண்டும் அதே தவறை செஞ்சுட்டேனே, என்னை ரப்பும் மன்னிக்க வேண்டும், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று நினைக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, மீண்டும் ஒரு செய்தி வருது, நீ இன்னும் உன் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் ஒரு ஆள் இருக்கார், ஓரங்கல்லோன இவர் அங்கே பெறப்பட்டு போகிறாரு, இடையில மௌத்தாயிட்டார், ஊர் போய் சேரலை, ஊர் போய் சேரலை. அப்போ அல்லாஹ் அவரை தூர் சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசியா இரண்டு மாணவர்களை இறக்கி எந்த ஊரில் 100வது கொலை செஞ்சாரோ அந்த ஊருக்கும் அவர் இறந்து கிடக்கார அந்த இடத்துக்குள்ளே தூரத்தை அளங்க, எந்த ஊருக்கு போகணும்னு நினச்சாரோ அந்த ஊருக்கும் இறந்து கிடக்கிறதுக்கு இடையே உள்ள தூரத்தை அளங்க, எந்த தூரம் அதிகமாக இருக்கிறதோ
எது குறைவாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிற தூரத்தை செய்ய இவர் கணக்கில் சேர்த்துருங்க. அவன் பாவ மன்னிப்பின் பக்கம் நெருங்கி தூரமாக போய் மரணிச்சிருந்தா இவருக்கு என்ன செய்வோம், சொர்க்கத்தை எல்லாம் கொடுப்பதாகவும் இல்லை கொஞ்சம் தான் பிராணம் பண்ணியிருக்கிறாரு என்ன இது என்ன விஷயம் என்ன அளவு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டிய எண்ணத்தோடு பயணம் செய்யும் கூட தூரத்தை கூட அல்லாஹ் அமலாக கருதுகிறார். இதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு மனிதர் புறப்பட்டு போகிறாரு, போகிற வழியில் மௌத்தாகிறாரு, எப்போ அந்த முடிவெடுத்தாரோ அதிலிருந்து போகக்கூடிய இடம் வரைக்கும் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவர் செய்த அமல்கள். நான் அடுத்த பாயிண்ட் செய்ய ரெண்டாவது அமல்கள் அமல்கள்னால் என்னன்னு சொல்லி சில விசித்திரமான விஷயங்கள் என்ன போச்சாலும் பார்ப்போம். அப்போ இந்த பாயிண்ட் சொன்ன உடனே அவரை அளந்து அவரை முடிவு செய்ததாக அந்த செய்தியில் வருது. இப்போ நல்லா விளக்கிடுங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. நமக்கு வேண்டாதவங்க ஆளாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு மூலம் இதான் இருக்கும். கடைசியில் ஒரு நல்ல முதல் செஞ்சு போயிடுவார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஒருவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒருவருக்கும் இடையில் ஒரு மூலம் தான் பாக்கி இருக்கும். அவர் இறுதி நேரத்தில் அல்லாவுக்கு இணைக்கக்கூடிய மாம்பெரும் பாதகமான செயல்களை செய்து அவர் நரகத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் அல்லாவின் புறத்தில் உள்ளது. அல்லாவினுடைய அதிகாரத்தில் அல்லாவுடைய பண்பில் அல்லாவுடைய கருணையில் நம்ம கையை கொண்டு போடக்கூடாது. போட்டுட்டா அல்லாவுடைய விஷயத்தில் தலையிட்டதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், யார் தலையிட்டார்களோ அவரோட நிலை தலைகளை புரட்டிடுவான். அதனால் நாக்கு என்ன செஞ்சிடணும், மடச்சு கடிச்சு கொடணும். இந்த மாதிரி இடங்களில் வார்த்தை விட்டுறக்கூடாது. இதான் நம்ம சொல்லியிருக்கோம் செய்திருப்போம் ஏற்கனவே. பயமாக தான் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் நமக்கு தெரியலை, அது விபரீதம் புரியலை. அதனால் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தவங்க விஷயத்தில் நாம் சொந்த கருத்தை கொண்டு வரக்கூடாது. இதுவும் நட்பண்புகளில் உள்ள மிகச்சிறந்த நட்பண்பு இதுதான். ஆகையால் நம்ம வரக்கூடிய காலங்களில் பூரா நம்மை நாம் சரி செய்து கொள்வதிலே இருக்கணும், நம்மை நாம் மாற்றிக்கொள்வதிலே இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மாற்றுவதற்கு பொறுப்பெடுத்திருக்கின்றான், வாக்களித்திருக்கின்றான். எனவே பிறருடைய விஷயங்களில் கவனமாக இருப்போம், நம்மளுடைய விஷயங்களில் கவனமாக இருப்போம், அல்லாஹ்வுடைய விஷயங்களில் கவனமாக இருப்போம். இந்த கவனங்களை எல்லாம் சரி செய்வதற்குண்டான சிறந்த ஒரு மாதம்தான் ரமலான் மாதம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெறுவதற்காக நெருங்க கூடிய மாதம் தான் ரமலான் மாதம். இன்னும் பாருங்க, காலையில் ஃபஜருக்கு எந்திரிக்காங்க கூட பத்து நாள் என்ன பண்ணாங்க, ரெண்டரை டு மூன்றரை தொழுக வச்சுருந்தா வந்து நின்று தொழுதாங்க. நமக்கு சில நேரத்தில் என்ன இது ஃபஜருக்கே வராதவர் இதுக்கு வராரு, இதுக்கு கோயிலுக்கு போகல பள்ளிக்கு தான் வந்திருக்கிறார். அப்படி பார்க்கணும், எங்கே வந்தார் பள்ளிக்கு தானே வந்தார். அவர் அதில் ஏதாவது அழுது போலமே துவாக்கிட்ட எல்லாம் மன்னிச்சிட்டோம்னா நம்மளோட ஃபஜருக்கு பத்து வருஷம் முன்னுக்கூடி வந்தார் என்ன செய்ய முடியும், யாருக்கு என்ன நடக்கும் என்ன சம்பவம் யாருக்கு தெரியும். ஆகையால் யார் எதன் பக்கம் வந்தாலும் அவங்கள என்ன செய்ய நம்ம ஆதரவு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும். ஒழிய விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணணும்னு தான் தோணும், அதுதான் யதார்த்தம். ஆமாம், இவனும் அஞ்சு வகுத்து தொழ மாட்டானோ, நோம்புல மட்டும் வந்து நடிப்பானோ அப்படிலாம் சொல்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு பெரிய தவறுன்னு தெரியுதுன்னு சொன்னால் அது அல்லாவுக்கும் அவருக்குள்ளது, அது நாம் என்ன செய்யக்கூடாது. ஏற்கனவே நடிச்சிருக்கலாம், இனிமேல் நம்மளோட நல்ல டாப் லெவலில் போயிட்டாருன்னா யாருக்கு எதாவது யாரை கொடுக்கா, நேர்வழியில் யார் நடத்துதா, நேர்வழி யார்கிட்ட எல்லாம் கேட்க சொன்னால் இதின் சிராத்தல் முஸ்தகி அல்லாவிடத்தெல்லாம் கேட்க சொன்னால் நாமளாக நேர்வழி கொடுக்க போகிறோம், நாமளாக தண்டிக்க போகிறோம், நாமளாக நன்மை எழுத போகிறோம். நாம் ஒன்றுமே இல்லை, அவரை போல சக மனிதர் அவ்வளவுதான். ஆகையால் பிறருடைய விஷயத்தில் நாம் அதிகமான முறையில் இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதில் தவிர்த்து கொண்டு யார் எவ்வாறு இருந்தாலும் சரி அல்லாஹ் அவருக்கு அருட்சியை விட்டும் என்று செய்யுங்க, துவா செய்யுங்க. இந்த உபதேசத்தை முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் கூறிக்கொண்டு முதல்வரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவான் அனில்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாம்பெரும் கருணையினால் நாம் அல்லாஹ்வுடைய பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம், தேர்வு செய்யப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் மாம்பெரும் நற்கூலியை பெற்றுத்தந்து சுவனத்தில் நுழைவிக்கின்ற மார்க்கம் அந்த இஸ்லாத்தில் இருக்கின்றோம். கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை சிறப்பாக செயல்பட்டு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இறுதி வரை அப்போ தான் நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். சில சம்பவம் நமக்கு நடக்கும், ஒரு கசமான சம்பவம் நடக்கும். கசமான சம்பவம் நடந்த உடனே பொதுவாக என்ன செய்வோம், இப்படி நட இப்படி நடக்காமல் இருக்கலாமா என்று தான் தோணும். அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க.
உங்களுக்கு ஒரு சம்பவம் மோசமான சம்பவம் நடந்துட்டா, இப்படி நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நடந்து முடிஞ்சதை விமர்சனம் பண்ணாதீங்க. நாங்கள் இப்போ சாபருக்கு அல்லாத எங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், அவங்க ரத்திர சுருக்கத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கண்ணா. நடந்து முடிந்தது யாருடைய விருப்பத்தின் பேர் நடந்து முடிஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க, அல்லாவுடைய விருப்பத்தின் பேரில். அப்போ அல்லா விருப்பப்பட்டு ஒரு காரியம் செஞ்சதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் விதியை மறுப்பதாகும், விதியை மறுத்தால் சிலாத்துட்டு வழியில் வரும். பெரிய டேஞ்சர், பெரிய கப்பலில் சின்ன ஓட்டை மொத்தம் மூழ்கிறோம், இதில் நம்ம செய்கிறோமா இல்லையா. ஆனால் நடந்து முடிந்த விஷயங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கருத்து கூற வேண்டாம் என்று எச்சரிக்கையாக சொன்ன விஷயம். இன்னைக்கு இது ஒரு பெரிய நம்ம பாரதூரமான செயலை தெரியுமா, நட்ட தெரியாது, டெய்லி எதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், சார் நான் அதை செஞ்சுருப்பேனே, இப்படி செஞ்சால் அப்படி வந்திருக்குமே அப்படி செஞ்சு இல்லை. இது கதிர், ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயம், நாளைக்கு என்ன நடக்க போகணும்னு ஜோசியாக போகக்கூடாது. ஆனால் நடந்து முடிஞ்சது என் ரப்புடைய நாட்டத்தின் பேர் நடந்திருக்கு, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு ஒரு துக்கம் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் அவர் அதுக்கு வழி சொல்லுறாங்க, ஏற்பட்டுருச்சா ஏற்றுக்க, ஏற்றுட்டு யார் ரப்பே உன்னுடைய நாட்டத்தினால எனக்கு நடந்துச்சு நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு இதை விட சிறந்தா புத்திசாலித்தனம். இது என்னது புத்திசாலித்தனம். இப்போ இதை நம்ம நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம நினைப்போம் இதை விட சிறந்தது கிடைக்கவா போகுது, இதை விட சிறந்தது கிடைக்கவா போகுது அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரே ஒரு சம்பவம், பேர்கள் மட்டும் கரெக்டாக வந்துருந்தாலும் சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சிடறேன். என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சஹாபியினுடைய மரணம் நடக்கும், முக்கியமான சஹாபியினுடைய மரணம் நடக்கும், அதுக்கு அந்த அம்மா ரொம்ப நினச்சிடறாங்க, அழுதுட்டு என் கணவன் மாதிரி வருமான் இப்படி இவரை விட சிறந்தவர் யார், எனக்கு இப்படி பேர் செய்ய வாழ்க்கையை போச்சுக்கிறாங்க. இப்போ அல்லாவோட தூரத்து செய்தி வரும்போது அல்லா ஒரு தூரம் சொல்கிறாங்க, அல்லா விதித்ததை ஏற்றுக்க, அல்லா விதித்ததை நீ ஏற்றுக்க, அல்லாட்டை இப்படி கேளு, நான் இழந்ததை விட எனக்கு இதை விட சிறந்த அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்க, என் கணவனை விட சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்குனாங்க, நான் சொல்லின்றேன் நீ கேளுன்னா. அவங்க எப்படி முடிவு அல்லாவோட தூரம் சொல்லதுனால நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு பெருசாக என்ன இல்லை ஐடியா இல்லை, ஆனால் நீங்கள் யார் அல்லாவோட தூதர், அதனால நான் என்ன செய்வேன் கட்டுப்போட்டேன் சொல்லி துவா கட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாவிடம் இருந்து அல்லாவோட தூதருக்கு ஒரு செய்தி, அந்த அம்மாவை நீங்களே திருமணம் முடிங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டு விடுதாங்க, என்ன திருமணம் செய்து சம்மந்தமாக கேளுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கையாலெல்லாம் ஆடி போச்சு, அவங்களுக்கு கையாலெல்லாம் ஆடி போச்சு. அப்பவும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதில் இது சரியாக வருமா நமக்கு அல்லாவோட தூதராச்சு நம்ம எப்படி திருமணம் முடிக்கணும்னு பதறி போய், நான் ரொம்ப கோபக்காரி அதனால் உங்களுக்கு எனக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கிடுங்க என்று சொல்லுவாங்க. அல்லாவோட சிரிச்சிட்டு சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொறுமையானவன் நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் பொறுத்துக்கணும். அதில் பாருங்கள் கோவப்படுதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் நம்ம, சரி இனிமேல் கோவப்படக்கூடாது நம்மளோட இப்படி தானே பேசுவோம், அல்லாவோட சொல்லுவா நீ எவ்வளோ கோவப்படு, நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் பேச முடியாது. அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னால் லாக் பண்ணிடுவாங்க, மேற்கொண்டு நகழ முடியாது, சத்தியத்தை கொண்டு பூட்டி விடுவாங்க. அவன் இதை கேட்டவொன்னே அந்த மாதிரி செஞ்சாங்க, கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாங்க, திரும்பவும் நடக்கு, திரும்ப ஒரு நேரம் வரும்பொழுது நீ அல்லாவோட கேட்டது கிடச்சிதான்னு கேட்டாங்க. அல்லாவோட தூதரை விட சிறந்த உலகத்தில் என்ன இருக்கு, அன்னை கேட்டதுவா எப்படி வேலை செய்து பாருங்க, இதுதான் விஷயம். ஆனால் நம்மளுடைய சிற்றறிவுக்கு இழந்தது பேரிழப்பாக இருக்கலாம், இனி கிடைக்காது என்று கூட போய்விடலாம், ஒன்றுமே இல்லை. இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், என்ன அப்படின்னு சொன்னால், ஐயப்ப லேசெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு பெரிய வியாதி, தோல் வியாதி மாதிரி வியாதி வந்ததில் அவங்களுடைய மனைவிமார்களை நிறைய பேர் மனைவி இருந்தாங்க, எல்லா மனைவிகளும் போயிட்டாங்க, குழந்தைகளெல்லாம் நிறையா அவங்கள்ட்ட இருந்த குழந்தைகளெல்லாம் இறந்துச்சு, ஒரே ஒரு மனைவி மட்டும் அவங்கள விட்டுட்டு போக கூடவே இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாட்ட கேட்குறாங்க, என்னை சைத்தான் தீண்டிட்டா, என்னை துன்பத்தில் சோதிக்கிறான், யார் அப்போ என்னை விடுதலை கூட என்ன செய்கிறாங்க கேட்டு, ரொம்ப சில 8 ஆண்டுகள் என்று வருது சில இடங்களில் அந்த வியாதியால் 8 வருஷம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வருது. அந்த 8 வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம் அல்லாஹ் செஞ்சா தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி மருந்து ரொம்ப ஈஸியாக சொன்னான், இந்த இடத்துல ஒரு புல் இருக்குது, அந்த புல்லில் ஒரு தரம் இருக்குது, அந்த புல் இருக்கிற தரையில் என்ன செய்ய போய் மீதிங்க ஒரு தண்ணி வரும், அதை எடுத்து குடிங்க, குளிங்க உங்கள் தோல்வியாக சரியாக போகணும், அந்த மண்ணிலேருந்து வரக்கூடிய தண்ணியை. அது மாதிரி அல்லாஹ் சொன்னதுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செய்தாங்க, சரியாக போச்சு. அப்புறம் அல்லாஹ் அது விஷயமாக சொல்லி காட்டுறான், ஐயப்பு இழந்ததை விட பல மடங்காக நாம் கொடுத்தோம் அப்படின்னு. விரும்புகிறார்கள் எதை பல மடங்காக கொடுத்தாங்கன்னா, திரும்ப நிறைய கல்யாணம் முடித்து நிறைய மனைவி அவங்க மூலம் நிறைய மக்களை பெற்று அந்த ஊர்லேயே ரொம்ப
பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய குடும்பமெல்லாம் மாற்றி விட்டார் என்று செய்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் உரமாக செய்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லித்தராங்க. அப்போ நல்லா நம்ம இந்த இடத்த வச்சு இந்த வச்சு நம்ம என்ன விளைஞ்சிக்கணும்னா, இதுதான் என்னுடைய முடிவு, நான் அழிஞ்சிட்டேன் முடிவுக்கு எதை செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் வரவே கூடாது, வரவே கூடாது. இந்த பண்பு இதுதான் இறையச்சத்தினுடைய இறை நம்பிக்கையினுடைய உச்சபட்சமான ஒரு நம்பிக்கை. கண்ணு பாக்கு அறிவு சொல்லுது நமக்கு மோசம் போயிட்டோம் அழிஞ்சிட்டோம் இனிமேல் எழவே முடியாது என்று சூழ்நிலை வருது. ஆனா அந்த இடத்துலயும் என்னதான் என் அறிவு சொன்னாலும் என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்று யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவிகள் இல்லாமல் இல்லை. ஆகையால் இதையும் நாம் மனதை இருத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, வரும் காலங்களில் நாம் நற்பண்புகளை இறை அச்சத்தை இறை நம்பிக்கையை நல்ல முறையிலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவையானது என்னவென்று சொன்னால், சின்ன சின்ன இது மாதிரி ஆனால் பொருள் நிறைந்த பல நிறைந்த செய்திகள் பாடங்கள் நமக்கு தேவை. இதை முறையாக கற்றுக்கொள்ளுங்க. ரமலானில் எப்படி பள்ளியில் நீங்கள் அதிகமாக நேரம் செலவு செய்ய அதில் ஒரு பத்தில் ஒரு பாகத்தை எடுத்து செவ்வாலில் நீங்கள் செய்ய மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பயணிங்க, கையில் குரான் எடுங்க, ஓதுங்க, அது நன்மையை பெறுங்க. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருந்தால் நாம் ரமலானில் செய்த அமல்கள் தொடரும் பொழுது தான் ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று உறுதியாகிறது. எனவே மீண்டும் சாஃபானில் இருந்ததைப் போலவே நாம் செவ்வாலிலும் மாறினால் ரம்நாளில் மாத்திரம்தான் விழுவேன் அழுவேன் வணங்குவேன் என்று இருக்குமே ஆனால் அதில் பெரிய பலன் ஒன்று நமக்கு கிடைத்துவிடப் போவதில்லை. ஆகையால் அல்லாவிடம் இறைஞ்சுவோம், அல்லாவிடம் கேட்போம், என் ரப்பே என்னுடைய காரியங்களில் நீயே என்னை வழிநடத்து, என்னுடைய அறிவை கொண்டு நான் எந்த முடிவை எடுக்காமல் என்னை நீ வழிநடத்து, உன்னுடைய நேர்வழியில் நீ என்னை நடத்து, நான் விரும்பினாலும் நான் தவறு செய்ய முற்பட்டால் என்னை தடுத்து விடு, எனக்கு வரக்கூடிய மோசமான சூழ்நிலைகளில் மோசமான முசிபத்துகளில் இருந்து நீ என்னை காத்து விடு, எந்த சூழ்நிலையிலேயும் நான் யாருக்கும் அநீதி விட செய்துவிடக் கூடாது என்பதில் என்னை நீ காத்து விடு என்று சொல்லுங்க என்ற அளவுக்கு இந்த விஷயம் அந்த பிரார்த்தனை வைங்க. அல்லாஹ்வோட தூதர் வீட்டை விட்டு கிளம்பும் போதே சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கத்தால் எல்லாம் சொல்லிட்டு துஆ ஓதுவாங்க. அந்த துஆல வரக்கூடிய முக்கியமான வார்த்தை தெரியுமா, இறைவான வெளியில் உன்னுடைய பேரை கொண்டு உன் மீது நம்பிக்கை வச்சு போறேன், நான் பிறரை இடர்வதில் இருந்தும் பிறர் என்னை இடர்வதில் இருந்தும் உன்னிடம் பாதுகாத்து அடிக்கிட்டேன். நானும் அடுத்த விஷயத்தில் வர மீறி அநியாயம் பண்ணிடக்கூடாது, ஏ விஷயத்திலும் யாரும் அநியாயம் பண்ணிடக்கூடாது, நீ தான் பாதுகாக்கணும் என்று அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக வகையின் மூலம் தொடர்புடைய அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. இன்னைக்கு நாம் அதுபோல பாதுகாப்பு கேட்கின்றோமா? நாம் தீமை செய்யாமல் இருப்பதும் பாதுகாப்பு, பிறர் நம் மீது அநியாயம் செய்யாமல் இருப்பதும் பாதுகாப்பு தான். இந்த இரண்டு கோணங்களில் நாம் செய்திகளை பார்க்க வேண்டும். எனவே வரும் காலங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் சிறந்த மூமினாக மாறுவதற்குண்டான அத்தனை முயற்சி எடுப்போம். நல்லா விளங்கிக்கிடுங்க, நம்ம இப்படி இருக்கிறோம் இதுதான் நம்ம நிலைமை, யாரும் முடிவு பண்ணிட வேண்டாம். என் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன், நான் அப்படி முடிவு பண்ணியிருந்தோம்னா 25-30 வருஷத்துக்கு முன்னால் உங்களை விட வேற லெவல் நான் இருந்தேன். எதுவுமே கட்டுப்பாது, உடனடியாக மாற்றத்துக்கு வாங்க. அதான் நம்ம முதல்ல வாசல் தான், எந்த ஒரு சமுதாயமும் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றுவதா இல்லை. நான் மாறுதற்கு தயாராகிற ரப்ப, என் கையை நீட்டுதே, உன் கையால் என் கையை பிடிச்சி என் வழி நடத்து, என் கண்ணு என்ன இல்லை சரியான கண்ணு இல்லை, என் பார்வை சரியான பார்வை இல்லை, என் அறிவு சரியான அறிவு இல்லை, நீ தான் ஞானம் மிக்கவன் தான், நீ தான் வழி நடத்த முடியும் என்று அல்லாவிட பொறுப்பு சாட்டி அல்லாவுடன் ஒப்படைத்து விடுவோம். இனி வரும் காலங்கள் நிச்சயமாக வளமிக்க ஒரு வாழ்க்கையும் இம்மைக்கும் மறுமைக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல்லால் நமக்கு தருவான். எனவே நம்பிக்கைகளாகாமல் ரமலானை கடந்தும் செவ்வாலிலும் நாம் உயர்ந்த மூமின்களாக உண்டான முழு பயிற்சியை முயற்சியும் செய்வோம். அல்லாஹ் அனைவருக்கும் பாவங்களை மன்னித்து வருங்காலங்களில் அல்லாஹ் விருப்பமான மக்களுக்களோராக நம்மை மாற்றி, நம்மை பார்த்து பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாக மாற்றி, நமது குடும்பத்திற்கு சிறந்த ஒரு மனிதனாக நம்மை மாற்றி, நமது நட்பு வட்டாரங்களுக்கு நல்ல முன்மாதிரியாக நம்மை மாற்றி, இந்த சமுதாயத்துக்கு மிகவும் பலனுள்ள ஒரு நபராக நம்மை மாற்றி, அல்லாஹ்வின் மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் நம்மை அவனுக்கு நம்மை ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக இந்த பூமியிலே அவன் பயன்படுத்தி நமது மூலமாகவும் இந்த பூமியிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மை பயன்படுத்திக் கொண்டான் என்று சொன்னால் அதுதான் நாம் பெற்ற பெரும்பாக்கியம். எனவே அது போன்ற நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்பலால் வருங்காலங்களில் அல்லாஹ்வுடைய கருணைக்குரிய மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பெற்றோர்களையும் உற்றார் உறவுகளையும் நாம் அன்றாடம் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அந்த சகோதரர்களையும் வறுமையால் யார் வாடுகின்றார்களோ அந்த குடும்பங்களையும் யாரெல்லாம் நோயினால் பிணியினால் கஷ்டப்படுகின்றார்களோ அந்த மக்களையும் அல்லாஹ்வின் அருளக்கூடிய மக்களாக ஆட்சியர்கள் வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தோவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.